எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழ் சீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த விமென்ஸ் பேட்மிண்டன் செமிஃபைனல் மேட்ச் நம்ம நாட்டு வீராங்கனை சிந்துவுக்கும் தைப்பை வீராங்கனை தைசுக்கும் நடுவில் முசாஷினோ மொரிஷோகோ ஸ்போர்ட்ஸ் பிளாஸாவில் ஜப்பான் டைம் 7:30 வந்து ஆரம்பிச்சிச்சு. முதல் செட் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம சிந்து வந்து தன்னோட அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் தைப்பை வீராங்கனை எப்படி சர்வீஸ் போட்டேன்னா அப்போசிட்டில் இருக்கிற பிளேயர் வந்து அடிக்க முடியாதோ அது மாதிரி காக்கை வந்து கீழே நோக்கி வந்து சர்வீஸ் போட்டாங்க. இது எவ்வளவு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக இருந்தால் கூட வந்துட்டு அந்த காக்கை அடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நம்ம சிந்து முதல் செட்டு முடிவில் வந்து ஒரு 18 புள்ளிகள் மாத்திரம்தான் வந்துட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் தைப்பை வீராங்கனை வந்துட்டு அந்த செட்டை கைப்பற்றிட்டாங்க. ரெண்டாவது செட்டு முதல்ல இருந்தே வந்து தைப்பை வீராங்கனை ஃபுல்லாக தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிந்துவும் வந்து நிறைய அவுட் சைடும் போட்டாங்க. ஸோ தைசு வந்துட்டு ஒரு ரொம்ப கூலாக வந்துட்டு ஒரு கை தேர்ந்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. நம்ம சிந்து வந்து ரெண்டாவது செட்டு முடிவில் 12 புள்ளிகள் மாத்திரம்தான் வந்து எடுக்க முடிஞ்சது. இந்த மேட்சில் வந்து சிந்து வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்தாங்க. கடுமையாக வந்து போராடினாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்களால வின் பண்ண முடியல. அடுத்து பிரான்ஸ் மெடல் மேட்ச் நம்ம சிந்து வந்து சைனாவோட வீராங்கனை ஹேபிங் ஜியோ கூட நாளைக்கு ஜப்பான் டைம் 8:30 வந்து விளையாடுறாங்க. அவங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடவுளை பிரார்த்திச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.